ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐடிஜி தமிழ். இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் தனியா சேர்த்துக்கிறேன், 1 டேபிள்ஸ்பூன் பள்ளப்பருப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் நிலக்கடலை, 1/2 ஸ்பூன் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே 10 பல்லு பூண்டு, 3 காஞ்ச மிளகாய், 1 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு இதெல்லாம் சேர்த்து ரோஸ்ட் பண்ணி மிக்சியில் ஒரு திக்கான பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அடுத்து நம்ம கத்திரிக்காயெல்லாம் ஜஸ்ட் ஸ்லிட் மட்டும் பண்ணிக்கலாம், கட் பண்ண தேவையில்லை. நம்ம ஸ்டஃபிங் உள்ளே வைக்கிற மாதிரி இதை ஸ்லிட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கிரேவிக்கு தயிர் ரெடி பண்ணிக்கலாம். நான் 1 கப் தயிர் எடுத்திருக்கேன். அது கூடவே கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் நெய் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் 2 பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ப்ரௌனாக ஃப்ரை ஆன பிறகு ஆனியன் எடுத்துகிட்டு அதே பேன்லே நம்ம பிரிஞ்சால் சேர்த்து வதக்கிக்கலாம். கத்திரிக்காய் ஃப்ரை ஆனதும் 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற ஸ்டஃபிங் வந்து மீதியை இதில் போட்டுக்கலாம். அது கூடவே நம்ம செஞ்சு வச்சிருக்கிற தயிர் மேரினேஷனும் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கலாம். இப்போ கத்திரிக்காய் வேகிற வரைக்கும் மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். க
கத்திரிக்காய் வேகிறதுக்குள்ளே நம்ம அரிசி வேக வச்சுக்கலாம். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்திருக்கேன். அது கூடவே ரெண்டு பிரியாணி இலை, ஒரு ஸ்டார் அனைஸ், 3 கிராம்பு, 4 ஏலக்காய், பட்டை, நம்ம நார்மலாக பிரியாணிக்கு போடுற எல்லா ஸ்பைசஸும் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் புதினாவும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டம்ளர் பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். அதை கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். தண்ணி கொதித்ததும் அதை சேர்த்து ஒரு கொதி விட்டு வடிச்சுக்கலாம். இப்போ பிரியாணி தம் வைக்கிறதுக்காக ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் ஒரு லேயர் வந்து நம்ம கத்திரிக்காய் கிரேவி ஊற்றிக்கலாம். அடுத்து வந்து ஒரு லேயர் வந்து நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். அடுத்து திரும்பவும் கத்திரிக்காய் கிரேவி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் அது மேலே வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச ஆனியன் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, அடுத்து கொஞ்சமாக லெமன் ஜூஸ், அடுத்த லேயர் வந்து ரைஸ், அடுத்த லேயர் வந்து கிரேவி. இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம அசம்பிள் பண்ணி தம் வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் ஆகட்டும். இப்போ இது நல்லா வெந்துருச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், நம்ம தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது ப்ராசஸ் கொஞ்சம் லாங்காக இருந்தாலும் டேஸ்ட் நல்லா டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவே நல்லா இருந்தது. பிரியாணி மாதிரியும் இல்லாமல், நம்ம கத்திரிக்காய் வைக்கிற காரக்குழம்பு மாதிரியும் இல்லாமல், ரெண்டும் கலந்து ஒரு நல்ல டேஸ்ட். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை.